ஹலோ மாணவ கண்மணிகளே, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேர் மலையருவி. நான் வந்து 5ஆம் கிளாஸு, 6ஆம் கிளாஸு, 7ஆம் கிளாஸுக்கான பாடங்கள்லாம் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து பயனடைங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குறுகிய விடையெழுதியை, சுருக்கமான விடையெழுதான் பார்க்க போகிறோம். அதில் சுருக்கமாக நீங்கள் 3 லைனில் எழுதுனா போதும். அருங்காட்சியகத்தின் பயன்கள் யாவை? அருங்காட்சியகம் அப்படின்னா மியூசியம். இந்த அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, பழங்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் இங்கே வச்சுருக்கிறதுனால தொல்லியல் ஆய்வாளர்கள் வந்து அந்த பொருட்களை வச்சு இப்போ ஆராய்ச்சி செஞ்சு எந்த காலத்தில் அது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு ஆராய்ச்சி செய்கிறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்குது. அடுத்து, பழங்கால வேட்டையாடும் முறைகளை பற்றி கூறுக. ஆனால் பழங்காலத்தில் எலும்புகளின் கொம்புகள், விலங்குகளின் எலும்புகள், அதை வச்சு தான் விலங்குகளை வேட்டையாடினாங்க. அடுத்து வந்து குழி தோண்டி அதில் மேலே இலைகளை போட்டு வச்சுருவாங்க. இந்த விலங்குகள் வேகமாக ஓடும்போது அந்த குழிக்குள்ளே விழுந்துடும், அதையும் எடுத்து அவங்க வேட்டையாடினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பரிணாமம் என்றால் என்ன அப்படின்னா, மனித இனங்கள் பல்வேறு மாற்றங்களை அடைந்து ஒரு முழுமையான வளர்ச்சியை அடைகிறது தான் பரிணாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, பெருங்குளம் பற்றி உனக்கு தெரிந்ததை எழுதுகனா, பெருங்குளம் வந்து மொகஞ்சதார கரப்பா அந்த காலத்தில் பெருங்குளம் ஊருக்கு நடுவில் இருந்துச்சு, அது பூசப்பட்டிருந்துச்சு, அதை சுற்றிலும் உடை மாற்றம் அறைகள் இருந்துச்சு, கழிவு நீர் குழாய்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நீங்கள் எழுதணும். அடுத்து, லோத்தல் நகரத்துடன் தொடர்புடைய நாகரிகம் எதுனா, சிந்துவெளி நாகரிகம். சூரிய அண்மை என்றால் என்ன அப்படின்னா, புவி தன் சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு தான் சூரிய அண்மை. பெருங்கடல் என்றால் என்னென்னா, மிக பரந்த நீர்ப்பரப்புக்கு பெருங்கடல்கள் பேர். அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லைகளாக உள்ள கண்டங்கள்னா, அட்லாண்டிக் பெருங்கடலை சுற்றி என்னென்ன கண்டங்கள் இருக்கோ அதை எழுதணும். இந்தியாவில் கொண்டாடப்படும் பல்வேறு விழாக்கள் பற்றி எழுது, 3 எழுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தீபாவளி, கிறிஸ்மஸ்ஸு, ரம்ஜான், பொங்கல், அதெல்லாம் நீங்கள் எழுதலாம். பாகுபாடு என்பது மனிதர்களிடையே ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், நிறங்கள், ஜாதி, மதம், இனம், அந்த மாதிரி உள்ள வேற்றுமைகளை தான் பாகுபாடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பெரிய வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதில் வந்து 7 வினாக்கள் கொடுத்து 5 வினாக்கள் எழுதணும். இந்த வினாக்கள்லாம் நீங்கள் வந்து புக் பேக் ஆன்சரை நீங்கள் படிச்சிருந்தால் தான் எழுத முடியும். அந்த வினாக்கள்லாம் நாங்கள் வீடியோவில் போடுறோம், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அடுத்து, மேப்பில் இந்திய வரைபடத்தில் சில இடங்களை கொடுத்துருக்காங்க. ஆதிச்சநல்லூர், அத்திரம்பாக்கம், பிம்பேட்கா, ஹன்சாகி பள்ளத்தாக்கு, லோத்தல், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக குறிச்சிருங்க. மேப்பில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகே குட்டீஸ், நம்ம வீடியோவை பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப கேட்டு பயனடைங்க. என்ன மெமஸுக்கும் கூட இதில் உள்ள 1 வேர்ட்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் அதை பார்த்து பயனடைங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.